வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல சவுண்டு வால்யூம் ரொம்பவே கம்மியா இருக்கும், அதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது, அதை எப்படி அதிகமாக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் அதனுடைய செட்டிங் உங்களுக்கு தெரியும். வீடியோவில் போலாமா? உங்களுடைய சிஸ்டத்தில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் லெஃப்ட் சைடு கார்னரில் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், வெப் ஸ்டோர்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் சைடில் அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வால்யூம் பூஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை தட்டுங்க. இப்போது ஃபஸ்ட்டில் வால்யூம் ஆம்ப்ளிஃபயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஆட் டு க்ரோம்னு போட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் ஆட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்ப மறுபடியும் ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிஸ்டத்தில் கேட்குறத விட எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது, கீழே சிஸ்டத்தோட வால்யூமும் 100% தான் இருக்குது, இதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது, அதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இதனுடைய வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் சிஸ்டத்தில் இருக்கிற வால்யூம். இப்போ நம்ம செட் பண்ணோமே அதனுடைய வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த கார்னர் பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சிஸ்டத்தில் இருக்குது 100% வால்யூம் தான் இதில் காட்டுது. இதில் வந்து நீங்கள் 500% வரையும் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் இதனுடைய சவுண்டு எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. ஸோ சவுண்டு கொஞ்சம் அதிகமாகிக்கும் போது குறவரம் லைட்டாக சத்தம் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பார்க்குறதா இருந்தாலும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மெத்தடு. மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.